நான் உமேர் ரில்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜன் பிராண்டோட ரெபிடோ க்யூட் அப்படிங்கிற இண்டக்ஷன் குக்கரை முழுமையாக அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இது யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா என்னோட எல்லா டீட்டெயில்ஸுமே டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போதெல்லாம் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் வந்தாச்சு. இப்போ நம்ம முதல்ல இந்த இண்டக்ஷன் குக்கரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முழுமையாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டக்ஷன் குக்கர் பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல் எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறமா வாரண்டி கார்டும் உள்ளே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பட்டன் சிஸ்டமில் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி, ஸோ பட்டன் சிஸ்டமில் இருக்குது. நம்ம இப்போது வீடியோவில் போய் இதை ஒன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இப்போ முதல்ல ப்ளக் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் லைட் எரியுது. ஸோ இண்டக்ஷன் குக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நம்ம இண்டக்ஷன் பேஸ் உள்ள ஒரு பேன் ஏதாச்சும் நம்ம வச்சால் தான் அது ஒர்க் ஆகும். சாதாரணமாக சும்மா நம்ம வைக்கும்போது சாதாரண ஒன் பண்ணதும் இன்ஃப்ராரெட் குக்கர் மாதிரி அது சாதாரணமாக ஒன் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு நம்ம முதல்ல இது ஒர்க் ஆக வைக்கணும்னா அதுக்கான இண்டக்ஷன் பேஸுக்கான ஏதாவது பேன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம வைக்கணும் இதில். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஜஸ்ட் இதை ஒன் பண்ணோம்னா, இது ஃபேன் வந்து சாதாரணமாக இண்டக்ஷன் குக்கர்ஸில் வந்து சாதாரணமாகவே ஒர்க் ஆகும். ஃபேன் வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம சுவிட்சை முழுமையாக ஆஃப் பண்ணாத வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த இதை கூல் பண்ணுறதுக்காக. அதை நம்ம இந்த இண்டக்ஷன் குக்கரை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று, நம்ம குக் பண்ணி முடிஞ்சது உடனே ஆஃப் பண்ணி சுவிட்செலாம் ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது கூலாகிறதுக்கு வரைக்கும் அது அந்த மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம இது ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஒர்க் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ எவ்வளோ இதை நம்ம இண்டக்ஷன் பேஸ் எதுவும் நம்ம வைக்காததால் இந்த இடம் ஹீட் ஆகாது. இன்ஃப்ராரெட் குக்கர் மாதிரி சாதாரணமாக ஹீட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் இல்லாத நான் சாதாரணமான ஒன்றை வச்சேன்னா இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சாதாரணமாக இந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா இது இண்டக்ஷன் பேஸ் இல்லாததுனால. ஸோ இப்போது இண்டக்ஷன் பேஸ் உள்ள ஒரு ஃபேன் வச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இதனோட ஹீட்டை கூட்டுறது குறைக்கிறது டெம்பரேச்சர் இதெல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான குறைச்சிக்கலாம், தேவையான மாதிரி கூட்டிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதில் பார்த்தீங்கன்னா இட்லி, டீப் ஃப்ரை, தோசை, ஹீட் மில், கறி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஆட்டோவாகவே நமக்கு அது அந்த அளவுக்கு அது குக் பண்ணுறதுக்கு எந்த அளவு ஹீட் தேவையோ அந்த ஹீட்டை கொடுக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து 1200 இருக்குது. அதே ஹீட் மில்க்கு பார்த்தா 80 தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே டைமர் இருக்குது அண்ட் கரண்ட் வோல்டேஜ் இருக்குது. டைமரும் நமக்கு எவ்வளோ நேரம் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பேனும் இப்போ ரொம்பவே ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இது ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகினாலும் இதனோட ஃபேன் இது ஹீட் ஆகிருக்கும். நம்ம சமைச்சு முடிஞ்சிருந்தாலும் இந்த ஃபேன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நாம் அந்த மாதிரியை வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது ஹீட் ஆகுறது அது ஆட்டோவாக ஆஃப் ஆகிடும். நம்ம இப்போயே இதை எல்லாம் ஆஃப் பண்ணி சுவிட்செலாம் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபைனலாக இந்த பிஜன் பிராண்டோட ரெபிடோ க்யூட்ங்கிற இந்த இண்டக்ஷன் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா இதனோட நம்ம பொதுவான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.